eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா? Or you are partially blind? I'm completely blind. படம் அந்தகன் ஒரு தடவை பார்க்கலாம். படம் ஹிந்தி வெர்ஷனு, மலையாள வெர்ஷனு, தெலுங்கு வெர்ஷன் பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து சுமாரான படம். அதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு இது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான படம், நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கே ஓரளவு போர் அடிக்காமல் போச்சு. ஏன்னா அந்த சீன்ஸு, சிம்ரன் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரசாந்த் என்ன பண்ணியிருப்பாரு, சமுத்திரகணி சார் என்ன பண்ணியிருப்பாரு, வனிதா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு இப்போ ஊர்வசி மேம், பிறந்த யோகி பாபு, எல்லாம் நவரசனா சார், கார்த்திக் சார் வேறு எல்லாரோடையும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை. காம்போ நல்லா இருக்குது. அதான் ரொமான்ஸு, குத்துப்பாட்டு எதுவுமே கிடையாது. இவன் ஒரு வில்லி ரோல் பண்ணுறதுனால அவங்க கரெக்டாக அவங்க அவங்க போர்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓட்டு வரப்போது நாங்கள் கலக்க போகிறோம், உன்னுடைய ஃபேன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, உனக்கு ஃபேன்ஸ் யார் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கானே விபியும் விஜயும் சேர்ந்து இந்த பிளான் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் கரெக்டாக கெத்தாக காலை தூக்கி சொல்லலாம், ஏ என் ஃபேன்ஸை பார்த்தியா, என் படத்தை பார்த்தியான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படம் கோம்போல அந்த படம் ஓட்டு வேற லெவலில் வரப்போகுது. சூப்பராக இருக்குது. சந்தோஷ் நாரேசன் வந்து படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் யாருக்கு அப்படிங்கன்னா, ஏற்கனவே தமிழ் வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன், மலையாள வெர்ஷன், தெலுங்கு வெர்ஷன்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த மியூசிக் தான் உட்கார வைக்கிற படம். காமெடிலாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. காமெடியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஊர்வசி மேம், யோகி பாபு இருக்காங்க. காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது படத்துக்கு தேவையான போர்ஷனாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கனவு இன்னொன்று தேட்டரில் அவரோட உட்காந்து பார்த்தோம். அதுதான் வந்து எங்களுக்கு செம ஃபீலு. இல்லை இல்லை, அவர் மேலே இருந்தார், நாங்கள் கீழே இருந்தோம். அவர் கூட நான் கூட இல்லை. அவரும் உட்காந்து பார்க்கும்போது நம்ம தேட்டரில் அந்த ஃபீல் இருக்கும். அது வந்து ரொம்ப நாளாக அவரை பார்க்கணுன்ற போது இல்லாமல் அவர் கூட உட்காந்து பார்க்குறது நல்லா இருந்துச்சு. சிம்ரமம் எல்லாரும் இருந்தாங்க, அவங்களோட நடிப்பு நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ ஹீரோனியாக பார்த்த அவங்க வந்து ஒரு வில்லனாக ஒரு ஹீரோவாக பார்க்குறோம் அவங்கள, அந்தமாரி ஒரு சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக் வேறு லெவலில் கொடுத்துருந்தார். ஆனால் பீச் வந்து கொஞ்சம் கம்மியாக, அதுதான் எங்களுக்கு கம்மியாக இருந்த மாதிரி தோணுது. இவர் யோகி பாபு, அவர், ஊர்வசி மேம், அப்புறம் வனிதா அவங்க, அப்புறம் இவங்கெல்லாம் இந்த கேரக்டர் எல்லாமே படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா எல்லாருமே எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருக்காரு தியாகராஜன் சார். என்னென்ன எல்லாருக்கும் அந்தந்த வேலை வாங்கியிருக்காரு, சூப்பராக வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபீல். ஏன்னா என்ன ஒரே மாதிரி இருக்குது, இது பார்க்குறதுக்கு இப்படியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் அந்த பொண்ணு ஒரு ஃபீல் சொல்லுவார், கார்த்திக் சாரை இறந்துருவார், அவங்க பொண்ணு இருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து சிம்ரன் மேம்கிட்ட தெரியாத பேசிட்டு வருவார், இவர் கண்ணு தெரியாத கேஸ் ரவிக்குமார் சார்கிட்ட அந்த ஃபீல் வந்து சொல்லுவார். ஆனால் அவங்க வந்து அதை தவிர்த்து வேற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் நடக்கும், அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அது எதிர்பார்க்காத ஒரு சீனாக இருந்துச்சு. எப்பயும் நம்ம பார்ப்போம், இதுதான் வரப்போகுது, இந்த சீன் தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நம்ம நினச்சது வேற வேற தான் நடக்குது. அதுதானே நம்ம டேரக்டர் கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாமே அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரசாந்த் சார் படங்கள் வந்து நாங்கள்லாம் டவுசர் போல போட்ட காலகட்டத்திலிருந்து பார்க்குறோம். பிரசாந்த் சார் படம் வைகாசி பிறந்தாச்சு, அதுக்காக நாங்களும் பழைய ஆள், எம்கே தியாகராஜ பாபர் ஆள்னு நினச்சிடாதீங்க. அவரோட படங்கள் எல்லா படமே பார்த்து ரசித்து வளர்ந்து தான் சென்னைக்கு வந்திருப்போம் நாங்கள்லாம், ஊர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து. அவர் ரொம்ப நாள் இப்போ ஒரு 6 வருஷம் கழிஞ்சு அவரோட கம்பேக்குன்னு சொல்லி அவரோட அந்த படம் வந்திருக்கு. நல்லாயிருக்கு படம். வந்து ஏற்கனவே ஹிந்தியில் ஹிட்டான படம். அந்த படம் நான் ஹிந்திலையும் மலையாளத்தில் ரெண்டுலேயும் பார்த்துருக்குறேன். சரி, தமிழில் பிரசாந்த் சார் நடிச்சிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காருங்கிறதுக்காக தான் பார்க்க வந்தேன். நல்லாயிருக்கு. படத்தில் நடித்த மற்ற மொழிகளை விட தமிழில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்கவுங்க பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அந்தாகான் கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு மலையாளத்தில். வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்துச்சு அந்தாகான். ஹிந்தியில் வந்து அழுக்கு முந்தின வருஷம் வந்ததுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு என்னன்னா, தியாகராஜன் சார் இனி வரும் படங்களில் அவர் டைரக்ஷன் பண்ணாமல் புது வாய்ப்பு தேடி வர்ற இயக்குநர்களுக்கு, நல்ல திறமை உள்ள இயக்குநருக்கு, நிறைய பெரிய டைரக்டராக கோ டைரக்டராக ஒர்க் பண்ண இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஹீரோ வாழ்க்கை நல்லாயிருக்கும், படம் பார்க்குறவங்களோட அவங்களும் நல்லா சந்தோஷப்படுவாங்கிறது என்னோடய ஐடியா. ஓகே தான். அது ட்விஸ்ட் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக தெரில. ஒன்றும் இதில் வழக்கமாக பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம்னா 5 பாட்டு 5 ஃபைட்டு அப்புறம் சேசிங் சீன் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்ல, இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஃபுல்லாகவே அவங்க கதையில் தான் நகர்த்தணும். அதனால் ஓகே, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். சிம்ரன் மேடமெல்லாம் வந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பிரசாந்த் சார், சிம்ரன் மேடம், ஊர்வசி மேடம், அப்புறம் யோகி பாபு சார், சமுத்திரகனி சார், மனோபாலா சார், நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்கவுங்க பங்கு, அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக படத்தை தேட்டரில் ஒருத்தர பார்க்கலாம். ரொம்ப மொக்க படம்லாம் கிடையாது. தேட்டரில் வந்து பார்க்குற அளவுக்கு உண்டான ஒருத்தான ஒரு படம் தான், பார்க்கலாம், தப்பு இல்லை. மற்றபடி சிலவங்க ஒருத்தவங்க ஹிந்தியில் பார்த்தவங்களுக்கு நான் ஹிந்தி அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம், மலையாளத்தில் பார்த்தவங்களுக்கு மலையாள அளவு இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அப்படியே தமிழில் மட்டும் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். சிலவங்க அப்படி தான், ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அந்த படம் மாதிரி ஹாலிவுட் படம் மாதிரி இல்லை. ஏங்க ஹாலிவுட் படம் மாதிரி எப்படி நம்மளுக்கு இருக்கும்? அவங்க ஒரிஜினல் ஒரிஜினல் தான், என்ன தான் இருந்தாலும் ரீமேக் ரீமேக் தான். ஓகே தான்,
தியாகராஜன் சார் அடுத்த படம் வேற டைரக்டர் போட்டு எடுக்க. நன்றி. ஓகேங்க, பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக பார்க்கலாம், படமே பார்க்கலாம். சிம்ரனோட நெகட்டிவ் கேரக்டர் சூப்பராகவே இருந்துச்சு, அதுக்காக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து எத்தனை வாட்டி வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சிம்ரனோட ஆக்டிங் நெகட்டிவ் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ பார்க்கலாம், சீமராஜாவில் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் இதில் பார்க்குறேன், அதை விட இதில் ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. நல்லா இருந்துச்சு, அவர் பிளைண்ட் ஆக்ட் பண்ணிருக்காரு இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பாக்க. இல்ல பெருசா எனக்கு மியூசிக்ல பெருசா பிடிக்கல, நான் சிம்ரன்காக தான் வந்தேன். சோ அவங்களோட ஆக்ட் வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுப்பா, பாக்கலாம், ஒன் டைம் ஃபேமிலியோட வந்து பாத்துட்டு போலாம். ரெண்டு மணி நேரம் போடுறதுக்கு போச்சு, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆனது மாதிரி இருந்துச்சு. ஓகே பாக்கலாம். இல்ல பிரசாத் சாரோட ஆக்டிங்ல சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தேன். சிம்ரன் மேம் பிரசாத் சாரோட காம்போலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்ந்துருக்காங்க, நல்லா தான் இருந்துச்சுக்கா பார்க்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, பிரசாந்த் சாரை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது 20 வருஷம் கழிச்சு பார்க்குறது, ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவரும் வந்து கூட சேர்ந்து வந்து படம் பார்த்தார் இந்த படத்தை. உண்மையாக ஒரு செலிப்ரிட்டி கூட படம் பார்த்து இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் நல்லா இருக்குது உண்மை, சீரியஸாக காமெடி கூட அங்கங்கே நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. பிரசாந்த் சாரு தாண்டி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். நம்ம கார்த்திக் சாரு, ஏய் யூ பானு, அவர் தெரியல, பழைய கார்த்திக் சாரு, அவர் அவர்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவர் கார்த்திக் சாராகவே நடிச்சிருக்கிறாரு படத்தில். நம்ம இவங்க ஊரசி மேம்லாம் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு சார், கே எஸ் ரவிக்குமார் சார், ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் படம் வந்து போர் அடிக்காமல் தான் எடுத்துகிட்டு போயிடும். ஸ்லோவாக போனாலும் போர் அடிக்கல, படம் நல்லாயிருக்கு. அதாவது நம்ம தலைவன் குல் சுரேஷ் இதில் டைலாகில் சொன்னால், வென்று தணிந்தது காடு ஒப்பம் மவனை படத்துக்கு இன்னொரு தடவை டிக்கெட்டை போடு, அப்படிதான் இருக்குது. ஏன்னா தலைவன் அப்படி இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பா போல குல் சுரேஷ், எங்கே தெரில, அவரை தான் தேடிட்டுருக்கோம், காணவில்லை நின்று போட்டு வேறு ஒட்டணும் நினைக்கிறேன், எங்கே போயிருக்கான்னு தெரில. படம் நல்லாயிருக்கு, உண்மையாக சூப்பராக இருக்குது. இது வந்து பிரசாந்த் வந்து 50வது படம். ஸோ ஹிந்திலேயே வந்து படம் வந்து நல்லா ஹிட் ஆகிடுச்சு, மலையாளத்தில் வந்து படம் வந்து அவ்வளோவா போகல. ஸோ பிரசாந்த் சார் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ இது கண்ணு தெரியாதமே நினச்சி உதயநிதி பண்ணமாரி தான் இவரும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதில் வந்து பாட்டு இது எல்லாமே நல்லா இருந்துச்சு உதயநிதி இது. இதில் படம் வந்து இன்னும் பெட்டராக வந்து அவர் யோசிச்சு பண்ணிருக்கலாம்னு தோணுது எனக்கு. 50வது படம் வேறு எதனா எடுத்துருக்கலாம்னு தோணுது எனக்கு கான்செப்ட். ரெண்டு மணி நேரம் படம்ன்றது வந்து ஃபஸ்ட் ஹாஃபும் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃபும் அப்படி தான், சேம் அதே தான் சரிங்களா. எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் சமுத்திரக்கண்ணிக்கு நான் லாஸ்ட் வரைக்கும் போலீஸ் கேட்ட கொடுத்துருக்கலாம் உண்மையிலேயே சரிங்களா. படம் வந்து சுமார் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும், பார்க்கலாம். அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் போலீஸ் கேட்டப்ப அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருலாம், பெட்டராக கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. அவருக்கும் சமுத்திரகணி சாருக்கும் நல்லா கொடுத்துருக்கலாம். ஸோ கார்த்திக் சாரும் நல்லா பண்ணியிருந்தார், எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். படம் வந்து ஸ்லோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மியூசிக் பிடிக்கல மேடம் உண்மையிலே, மியூசிக் வந்து சுமார் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் 50வது படம் இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம்னு தோணுது எனக்கு. காமெடிலாம் இல்லை மேடம் உண்மையிலேயே, யோகி பாபு இருந்தாலே காமெடி நினச்சா காமெடி இல்லை இதில் சரிங்களா. அவள் எல்லாமே பஞ்சு தான் இருக்குது, தவிர காமெடி எதுவுமே கிடையாது. படம் நல்லா இருக்குமா, அந்தகன் படம் நல்லா இருக்குது, பிரசாந்த் சார் நல்லா நடிச்சிருக்காருங்க, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பிரசாந்த் சாருக்கு வந்து அந்த அவருடைய கேரக்டரைசேஷனுக்கு நல்லா நல்லா நடிச்சிருக்காரு, அந்த பிளைண்டாக நடிச்சிருக்காரு, அது ரொம்ப நல்லாயிருக்கு. பிரசாந்த் சாருக்கு வந்து அவர் கேரியரில் நல்ல கேரக்டர் உள்ள படம். ஃபஸ்ட் ஹாப் வந்து நல்லா கமர்ஷியலாக விறுவிறுப்பாக போச்சு, செகண்ட் ஹாப் வந்து பிரசாந்த் சார் கேரக்டருக்கு வந்து நல்லா அவருடைய நடிப்பு வந்து முழுக்க முழுக்க நல்லா இதில் நடிச்சிருக்காரு, அது நல்லா மேக் பண்ண டேரக்டர் நல்லா டேட் பண்ணிக்கிறாங்க. காமெடி ஓகேம்மா, யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு காமெடி ஓகே. த்ரூ அவுட் அங்கங்கே பஞ்சிங் காமெடி இருக்க தான் செய்யுது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா படம், படம் நல்லா இருக்கு மேம், சூப்பராக இருக்குது. அந்தகன் எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்ல மூவி, சூப்பராக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஸ்லோவாக இருக்கும் அது ஸ்க்ரீன் பே பிக்கப் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஆகும் படத்தில், அதுக்கப்புறம் நல்லா எடுத்துருக்காங்க படம். ஒன்று படம் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஏன்னா இது ஸ்க்ரீன் பிளே வந்து ஆக்சுவலி இது அந்தாதுன்னு சொல்லிட்டு ஹிந்தி ரீமேக் படம் தான், அதில் ஸ்க்ரீன் பிளே என்ன கொடுத்துருக்காங்க அதான் காமெடிக்காக பண்ணுறாங்க. நடு நடுவில் பிளாக் டார்க் காமெடி கொஞ்சம் வருது, அவ்வளோதான். நல்லாயிருக்கு ஆனால் படம் பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருக்குது மேம், மியூசிக் எல்லாருக்கும் ஏற்ற படம் இது, வந்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கு அது இல்லாமல் வந்து பழைய லூப் எடுத்து பண்ணிருக்காங்க கார்த்திக் சார், அது எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பிரசாந்த் சார் ஒரு நல்ல ஆக்டர் தான், அவர் ஒரு நல்ல கதை நல்ல டேரக்டர் கிடச்சான்னா வேறு மாதிரி திரும்பி ரீரவுண்ட் வரலாம்.
கம்பேக் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு படம் பண்ணிருக்காங்க அவங்க, இதில் முன்னாடி எல்லாம் ஃபேராக பண்ணிருக்காங்க. ஆமாம் ஆமாம், நல்லா பண்ணிருக்காங்க. பெஸ்ட்டு இதில் எப்படின்னா அவங்களுக்கு நெகட்டிவ் கேரக்டர். இது வந்து ஆக்சுவலி ரீமேக் படம்னால ஸ்பாயில் பண்ணல. ரீமேக் படம் எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன கேரக்டர் பண்ணுறாங்க முன்னாடியே, அதனால நான் சொல்கிறேன். படம் போய் பாருங்க, நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.